சாமணியின் முகாம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் என்னடா இவன் இந்த நேரத்தில் இந்த சம்மந்தமே இல்லாமல் இப்படி பாட்டு பாறானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த நான் இந்த பாட்டை நான் பாடின உடனே உங்கள் மனசில் தோன்றவங்க காந்தி தாத்தா தான் ஏன்னா இந்த பாட்டு காந்தி தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பாட்டை யார் பாடினாங்கன்னு இது வரைக்கும் நம்பளில் பல பேருக்கு யாருக்குமே தெரியாது அவங்கள பார்த்தா நம்ம இந்த வீடுல பார்க்க போகிறோம் அவங்க ஒரு கவிந்தர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தர் கூட வாங்க விடுக்குள்ளே போகலாம் அந்த கவிந்தரோட பேர் என்னன்னா நரசிம்மேதா குஜராத்தில் தலாஜாங்கிற கிராமத்தில் பலராம் மேத்தான்னு ஒருவர் வசித்து வந்தாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினாலாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தையோட பேர் நரசி நரசிம்மேத்தா இந்த நரசிம்மேத்தா சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு அடங்கவே மாட்டாங்க அவங்க பள்ளி குடும்பமாக சும்மா ஊரை சுற்றுறது அப்புறம் நீச்சல் குளத்தில் நீந்துறது போன்ற சேட்டைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் அவங்களோட அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க அவங்களோட அப்பா அம்மாவோட இழப்பு நரசிம்மேத்தாவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு புது பரிணாமத்தை அவங்களுக்கு கொடுத்தது அது என்னன்னா ஜுனாகாத்தில் அவங்களோட சித்தப்பா சித்தி இருந்தாங்க நரசிம்மேத்தாவோட சித்தப்பா சித்தி அவங்க சித்தப்பாவோட பேரணா யமுனா தாஸ் அவங்களோட பராமரிப்பில் தான் இந்த நரசிம்மேத்தா வாழ்ந்துட்டு வந்தாங்க நரசிம்மேத்தாவுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகிறதுலாம் நாட்டமே இல்லை அதனால் அவங்களோட சித்தி அவங்கள தினைக்கும் திட்டி கொண்டே இருப்பாங்க ஒரு நாள் அவமானம் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடி போயிட்டாங்க நரசிம்மேத்தா அங்கே போய் பார்த்தா ஒரு பாழடைஞ்சு சிவன் கோயில் இருந்தது அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி அவங்க உட்காந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களோட தியானத்தை கண்டு மேய்ச்சின சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு வரத்தையும் அரணினாங்க அது என்னன்னா கிருஷ்ண பகவான் செய்யக்கூடிய லீலைகள் எல்லாம் அவங்களோட அகக்கண்ணால் அவங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு வல்லமையை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க சிவபெருமான் இதை பார்த்து கிருஷ்ண பகவானும் ராதையும் மற்ற கோபியர்களும் அவங்க செய்யக்கூடிய கிருஷ்ண பகவான் அவங்கள சேர்த்துக்கிட்டு செய்யக்கூடிய லீலைகள் எல்லாம் அந்த நரசிம்மத்தை அகக்கண்ணால பார்த்து அவங்க ரொம்ப பக்தி பராசத்தில் ஆழ்ந்திருந்தாங்க மேலும் அவங்க அவங்களோட வாயிலிருந்து தேனை விட இனிமையான பாடல்கள்லாம் வெள்ளமாக பெருக்கெடுத்து வந்தது இப்படின்னு அவங்க கிருஷ்ண பகவான் நோக்கி பல பாடல்கள் பாட ஆரம்பித்தாங்க கொஞ்சம் காலம் கழித்து நரசிம்மே தான் வாலிபவையை சடைஞ்சிட்றாங்க அவங்களோட சித்தப்பா சித்தி உறவினர்கள்லாம் அவங்கள தேடிக்கொண்டே இருந்து கடைசியில் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்து பார்த்தா நரசிம்மே தான் சிவலிங்கத்துக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தாங்க அதை பார்த்தா ஆச்சரியப்பட்டு அவங்க சித்தப்பா அவங்கள மடித்து வீட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்த பெரியோர்களோட அறிவுரையின்படி மாணக் பாய் அப்படிங்கிற ஒரு பெண்ணை நரசிம்மேத்தா திருமணம் செஞ்சு கொண்டு அவங்களோட இல்லற வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தாங்க நரசிம்மேத்தாவோட குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையிலே இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில காலம் கழித்து ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது அடிக்கடி வந்து கடன்காரங்கள்லாம் அவங்கக்கிட்ட வந்து கடன் பிரச்சனையை கேட்குறப்பெல்லாம் அவங்களுக்கு தவணை சொல்லி நரசிம்மேத்தோட மனைவிக்கு மன மனம் நொந்து போனாங்க ஆனால் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நரசிம்மே தான் அங்கேருந்த தாமோதரனை பற்றி பாட்டுகள் பாடிக்கொண்டே இருந்தாங்க ஒரு நாள் வந்து அவங்க அந்த நரசிம்மேத்தாவோட அப்பாவுக்கு கொ திதி கொடுக்கக்கூடிய நாள் ஆனால் அதையே மறந்துட்டு நிலையிலேருந்து மறந்துட்டு அவங்க நான் வந்து தாமோதரனை தரிசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொ வீட்டில் சொல்லிவிட்டு அவங்க கோயிலுக்கு போய் பாட ஆரம்பித்தாங்க பாடுகள் தாமோதரனை நோக்கி பாடி பாடி அவங்க பக்தி பரவத்தில் வந்து அப்படியே பாடல் பாடிக்கிட்டே இருந்தாங்க இதை கண்டு அவங்களுக்கு வந்து நான் அப்பாவோட அதை மறந்துட்டே பாட்டு பாடிட்டு இருக்காங்க கண்ட தாமோதரன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிருஷ்ண பகவான் வந்து அந்த நரசிம்மத்தாவோட உருவத்தில் போனாங்க அவங்க வீட்டுக்கு திட்டி கொடுக்கறதுக்காக அவங்களோட மனைவியெலாம் வந்து நரசிம்மத்தோட மனைவி திட்டி கொடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் டயராக வீட்டில் வச்சுருந்தாங்க கிருஷ்ண பகவான் வந்து நரசிம்மே தாத்தில் போய் அங்கே திதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு வந்தோடனே அப்போ தான் நரசிம்மேத்தாவுக்கு ஞாபகம் வந்தது ஐயோ நம்ம எனக்கு அப்பாவோட திதி வேலை நம்ம திதியாக கொடுக்க மறந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஓடி போகிறாங்க வீட்டுக்கு ஆனால் அங்கே பார்த்தா திடி கொடுக்கற வேலையெல்லாம் முடிஞ்சு போயிருந்தது அப்புறம் அவங்க கிட்ட கேட்டாங்க நான் வந்து திதியாக கொடுக்கலையே யார் திதி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் தான் நம்ம திதி கொடுத்தீங்க நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது நரசிம்மேதாவுக்கு ஓ கிருஷ்ண பகவான் தான் வந்து நம்ம உருவத்தில் இங்கே திதி கொட்டுறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது இதான் அவங்க மனைவி கிட்டே சொன்னோடனே அவங்க ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்ந்த போனாங்க அவங்க நரசிம்மேத்தாவோடய மகள் வந்து சில காலம் கழித்து நிலைமை அலைஞ்சிடறாங்க அவங்களுக்கு திருமணம் செய்கிறதுக்கு தேதி கூட குறிச்சிட்டாங்க ஆனால் திருமணம் செய்கிறதுக்கு அவங்க வீட்டில் நரசிம்மேதா வீட்டில் காசு கொஞ்சம் கூட இல்லை இதை இதை பற்றி அவங்க கண்டுக்காமல் இறைவன் மேலேயே அவங்க பாடுகள் பாடிக்கொண்டிருந்தாங்க இதை இதை வந்து அந்த ஜூனா ஆண்டு கொண்டிருந்த மாநிலத்துங்கிற மன்னன் கண்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நரசிம்மேத்தாவை பற்றி நல்லாவே தெரியும் நரசிம்மேத்தா மேலே அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க என்னடா இவன் சாமி சாமின்னு பித்து பிடிச்சி எழுந்திட்டு அவங்களோட வீட்டு நிலமே கொஞ்சம் கூட பார்த்துக்கவே மாட்டாங்கண்ணா அப்படின்னு அவங்க ரொம்ப கோவப்பட்டு கோயிலில் இருந்த நரசிம்மேத்தா பிடிச்சிட்டு போய் சிறையில் அடைச்சாங்க சிறையில் அடித்த உடனே நரசிம்மேதரை சொல்கிறாங்க நரசிம்மேதா நீ உன்னோட மகளுக்கு நீ திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் அதற்காக உன் வீட்டில் கொஞ்சம் கூட காசே இல்லை இந்த நிலமையில இதெல்லாம் நீ கண்டுக்காம இறைவன் இறைவன் அவங்க மேலே நீ பாட்டு பண்ண இன்னும் அர்த்தம் நீ வந்து அந்த தாமோதரன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாரம் உன் கைக்கு தானாக இந்த சிறையில் இருக்கக்கூடிய உன் கைக்கு தானாக வந்துச்சுன்னா தான் நான் ஒன்று விடுதலையும் செய்வேன் தாமோதரனுக்கு அடிமையாகவும் ஆகுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லாட்டி உனக்கு ஆயுள் முழக்கம் இந்த ஜெயில் நடந்ததுதான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த நரசிம்மத்தா ரொம்ப அழுது புறம்புறாங்க தாமோதரா இனி இனி என்னவனோட காலடியிலேருந்து விலக்கி விட்டியாப்பா அப்படின்னு அழுது புறம்புறாங்க இந்த புலம்புல கேட்ட கிருஷ்ண பகவான் அங்கே வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க ஆட்சி கொடுத்து சொல்கிறாங்க நரசிம்மேத்த கிட்ட நரசிம்மேதா அப்படின்னு அன்பா கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நரசிம்மேத்தா கிட்ட என்னை நோக்கி நீ கேதார் ராகத்தில் என் மேலே ஒரு பாட்டு பாடு அதுக்கப்புறமா என் நான் வந்து உனக்கு ஹாரத்தை கொடுத்துட்றேன் என் அந்த ஹாரத்தை வச்சு நீ ஜெயிலேருந்து வெளிலையும் வந்துடலாம் உன்னோட மகள திருமணத்தையும் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு ரொம்ப பதறினாங்க ஐயோ கிருஷ்ண பகவானே நான் வந்து அந்த கேதார் ராகத்தை ஒரு அடகு வச்சுட்டு நான் வந்து பணம் எடுத்துக்கிட்டேன் நான் என்னோடய வீட்டு செலவுக்காக அதை நான் செலவும் பண்ணிட்டேன்னே அதை திருப்பி கொடுக்குறதுக்காக எனக்கு காசு கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப பதறினாங்க கிருஷ்ண பகவான் அந்த வட்டிக்காரரை அணுகி அவங்கக்கிட்ட அந்த நரசிம்மத்தை கொடுக்க வேண்டிய தொகையை வட்டியோட சேர்த்து கொடுத்துட்டு அந்த கேதார் ராகத்தை மீட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கு சாட்சியாக அந்த வட்டிக்காரோட கையிலேருந்து கையாலேயே அந்த ரசீதை எழுதி எழுதி வாங்கிட்டாங்க போய் ஜெயிலில் இருந்த நரசிம்மேத்தாவோட கையில் வச்சாங்க இனிமே நீ அந்த கேதார் ரகத்துல பாட்டு பாடலாம் பாது என்னை நோக்கி பாடு அப்படின்னு சொன்னாங்க கிருஷ்ண பகவான் இதை கேட்டு அவங்க பாட ஆரம்பிச்சாங்க நரசிம்மேத்தா அவங்க என்ன பாடினாங்கன்னா ஹரி ஹார் தே க ஹரி ஹார் தே கன்னு தொடக்கக்கூடிய அந்த பாட்டை அவங்க பாடினாங்க அந்த பாட்டை பாடி முடித்தோடனே கிருஷ்ண பகவான் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்க அதனால் அந்த கோ தாமோதரன் கோயிலில் கிருஷ்ண பகவானோட கழுத்துலாம் கழுத்து அலந்து அலங்கரித்து கொண்டிருந்த ஹாரம் அவட தானாக கழுந்து காட்டில் மலர்ந்து வந்து அது நரசிம்மத்தோட காலத்தில் அப்படியே விழுந்துருச்சு இந்த அற்புதத்தை கண்ட அந்த மான் லேத்து மன்னன் அவங்கள தாமோதரனோட அடிமையான அதுக்கப்புறம் நரசிம்மத்தோட காலையும் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களோட மகளோட திருமணத்தையும் அவங்களே நடத்தி வச்சாங்க இந்த திருத்தலத்தை பற்றி நம்ம எப்போ பார்க்கலாம் வாங்க இந்த திருத்தலம் எப்படி என்ன அழைக்கப்படுதுன்னா ஜுனாகா தாமோதரன் ஆலயம் இப்ப இந்த தாமோதரன் ஆலயத்தை பத்தி பாக்கலாம் வாங்க கிர்னார் மலையடி வாரத்துல அமைந்திருக்கக்கூடிய கூடிய கோயில் தான் இந்த ஜுனாகா தாமோதரன் ஆலயம் இந்த ஆலயம் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிலவிய கோயில்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக மதிப்பு மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த கோயில் வந்து ஒரு மூன்றடுக்கு கோயில் தாமோதர் குண்டு புஷ்கரணியை கடந்து தான் ஐம்பது படிகள் ஏறி ஏறி இந்த மலை சாரலில் இருக்கக்கூடிய இந்த தாமோதரன் ஆலயத்துக்கு நம்ம போகலாம் உள்ள நுழைஞ்ச உடனே தூண்கள் நிரம்பிய விசாலமான ஒரு கூடம் வரும் அதுக்கடுத்ததா கருவறை அங்க கிருஷ்ண பகவான் பலராமர் அவங்களோட துணவியாரான ரேவதி ராதா பிரத்யுமன் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் புருஷோத்தமன் எழுந்தருளி இருக்கிறாங்க இந்த தான் இந்த சந்நிதி வாயில தான் நரசிம்மேத்தான் அவங்க பாடல்கள் பாடி பக்தி பரவசம் அடைந்து உள்ளாங்க தாமோதர் குண்டு புஷ்கரணி இந்த இது வந்து பிரம்மானோட முகத்திலிருந்து தோன்றியதா புராணங்கள் புகழ்கிறது அஸ்தியோட எலும்பு கூட கரையிற அளவுக்கு சக்தி வந்து நீரை கொண்ட இந்த புஷ்கரணி பிண்டதானத்துக்கு பெயர் பெற்றது பஞ்சம தஞ்சமடைந்தவர்களை தாங்கும் தாமோதரனாக நம்ம வேண்டுனா நம்மளோட மனதுல அமைதியும் ஆனந்தமும் நிலவுகிறது உண் உறுதி இந்த ஆள் இந்த திருத்தலத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பீங்க அதுக்கும் நான் உங்களுக்கு விடை சொல்கிறேன் அது எப்படின்னா சென்னையிலேருந்து நீங்கள் அகமதாபாத்துக்கு வினா விமானம் மூலமாகவோ இல்லாட்டி ரயில் மூலமாகவோ போகலாம் அங்கேருந்து வேறாளுங்கிற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய தொடர் வண்டியை நம்ம பிடிச்சோன்னா நம்ம நேராக ஜுனாகாத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படி இல்லாட்டி நம்ம அகமதாபாத்லேருந்து பேருந்து மூலமாகவோ கார் மூலமாகவோ இந்த ஜுனா ஜுனாகாத்தை வந்து அடையலாம் இந்த கோயிலை போய் தரிசித்து அனைவரும் பயன்பெறுமாறு சாமியின் முகம் யூடியூப் சாஸ் சிறப்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்